Hi friends, welcome to Nish Recipes. இன்னைக்கு நம்ம முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் புழுங்கல் அரிசியில முறுக்கு சுட போறேன். அதுக்கு நான் 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். வெண்ணெய் 100 கிராம் எடுத்துக்கலாம். நான் இத வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபிரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சு கைட்டே பிசைற மாதிரி பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் வெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். எள் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எள் அதிகம் வேண்டாம் நினச்சிங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குறைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் வரை கூட நல்லா ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி உளுந்தை வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வடைசட்டியில் வறுத்துக்கணும். உளுந்து என்ன கலரில் நீங்கள் வறுக்குறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் முறுக்கோட கலர் வரும். ரொம்ப வெள்ளையாகவும் இல்லாமல் ரொம்ப செவந்திரமும் இல்லாமல் மிதமான தீயில் மிதமாக வறுத்து வைங்க. அதுதான் நல்லாயிருக்கும். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணி சலிச்சுக்கணும். அரிசியை ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு மையாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா சேர்க்காமல் ஆட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம உளுந்தோட கலந்து பிசையும் போது நமக்கு பக்குவம் சரியாக வரும். நல்லா வந்து கொஞ்சம் கூட நெருநெருப்பு இல்லாமல் நல்லா மையா ஆட்டிக்கோங்க. கொஞ்சமாக அரிசி எடுத்து ஆட்டுறவங்க மிக்சி ஜாரில் கூட ஆட்டிக்கலாம். மொதல் முறுக்கு சுடணும்னு நினைக்கிறவங்க கம்மியான அளவு எடுத்து சுடுங்க. 1 கப்பு அரிசி 1/2 கப்பு உளுந்து எடுத்து சுடுங்க. அதுவே உங்களுக்கு போதுமாக இருக்கும். மொதல் நம்ம இப்போ அரிசி ஊற வச்சிடலாம். ஒரு சொட்ட அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உளுந்த நல்லா வறுத்துக்க போகிறோம். மிதமான தீயில வச்சு தான் வறுத்துட்டு இருக்கேன். உளுந்த நல்லா வாசமா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாம இப்படி கிளறினீங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஈவனா செவக்கும். இதோடு நிறுத்திடலாம். இதுக்கு மேல செவக்கணும்னு அவசியம் இல்லை. இனிமே நம்ம இதை ஏதாவது ஒரு பேப்பர் இல்லை பிளேட்ல நல்லா பரத்தி விட்டு ஆற விட்டுறலாம். பாருங்க, இது வறுக்காத உளுந்து வறுத்த உளுந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் நான் இப்படி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வறுத்துக்கோங்க. இதில் தான் வந்து முறுக்கோட டேஸ்டே இருக்கு. அதனால தான் நான் இவ்வளோ காட்டுறேன். பார்த்துக்கோங்க. ஆற வச்ச உளுந்த நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இனிமே நம்ம இதை சலிச்சுக்க போகிறோம். நெரு நெருன ரவை மாதிரி இருக்கிறதெல்லாம் திருப்பி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிக்க போகிறோம். நல்லா மையாகிற வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி சலித்து அரைச்சிக்கிட்டே இருக்கணும். 2வது தடவை அரைச்சி சலித்ததில் எனக்கு இவ்வளோ தான் வந்து ரவையாக வந்திருக்கு. இதை நம்ம கீழே போட்டுடலாம். இதை திருப்பி அரைக்க முடியாது, இது மிக்சியில் எட்டாது. இப்போ இதில் இருக்கிற மையான உளுந்தை நம்ம மாவை ஆட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அரிசி அதை அதில் கலந்துக்கலாம். ஊறப்பட்ட அரிசியை நல்லா ஆட்டியாச்சு. கிரைண்டரில் மையா ஆட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பொடிச்ச உளுந்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிசைகிறதுக்கு வசதியாக இருக்கும். எள் சேர்த்தாச்சு. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு.
நல்ல பதமா வந்துருச்சு. இனிமே இத அச்சில வச்சு புளிஞ்சிக்கலாம். சின்ன சின்னதா தட்டலாம் எடுத்து வச்சுக்கோங்க. மாவை இதல அடைச்சிருக்கேன். இந்த மாதிரி மூணு ஓட்ட உள்ளதுல முறுக்கு புளிங்க நல்லா வரும். இப்போ நம்ம புளிஞ்சிக்கலாம். தட்டில் புளிஞ்சு வச்சுருக்கேன். இனிமேல் இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயை காய வச்சுருக்கேன் அடுப்பில். இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரத்தில் வச்சு போட்டால் முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வடைச்சட்டியில் போடுறத விட நமக்கு இதில் போடும்போது ஈஸியாக இருக்கும், நிறைய இடம் கிடைக்கும். நான் மோஸ்ட்லி முறுக்கு இதில் தான் நான் சுடுறது. முறுக்கு தட்டை இதெல்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தட்டில் இருக்கிறத நம்ம அப்படியே இந்த கரண்டியில் தட்டிக்க போகிறோம். தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். எட்டு முறுக்கு வரைக்கும் என்னால் இதில் போட முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே போடாதீங்க. திருப்பிடலாம். ஓரளவு சத்தம் அடங்கிருச்சு பாருங்க. முடிஞ்சிருச்சு. முறுக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி குச்சியில் குத்தி இந்த மாதிரி குச்சியில் குத்திட்டு எண்ணெயை வடியை விட்டுட்டு ஒரு பேப்பர் டவலில் போட்டுருங்க. அடுத்து இந்த அச்சை வச்சு கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். இது முள்ளு முறுக்குக்கான அச்சு. இதுக்கான அதுலேயும் மாவு அடைச்சி நம்ம புளிஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, இது நல்லா அழகாக பூ மாதிரியே வருது. இது இந்த மாதிரி பொறுமையாக சுற்றணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும். இந்த மாதிரி இதில் முறுக்கு சுற்றும் போது உங்களுக்கு நிறைய எண்ணிக்கை கிடைக்கும். முள்ளு முறுக்கு நல்லா வெந்துருச்சு. முள்ளு முறுக்கு ரொம்ப தகடாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். பார்த்து கரெக்டான இடத்துக்கு எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிடும். ஒவ்வொரு தடவை மாவு எடுத்து புளியும் போதும் மறுபடி பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா மாவு காஞ்சிரும். அப்புறம் முறுக்கு சுடுறதுக்கு ஒழுங்காக வராது. முறுக்கோட கலரை பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. உளுந்து எந்த கலரில் செவந்திருந்ததோ அந்த கலரில் இருக்குது பாருங்கள் முறுக்கு. புளுங்கல் அரிசியை யூஸ் பண்ணி ரெண்டு விதமான முறுக்கு நம்ம சுட்டாச்சு. ரெண்டுமே நல்லா வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லாயிருக்கு, டேஸ்டியாகவும் இருக்குது. Thanks for watching.